வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு நாள் தக்காளி நாள் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வதக்கி எதை செய்ய போகிறோன்னா, நம்ம இப்போது சிக்கன் மசாலா கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இந்த வதக்கினதை தக்காளி வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் கொண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இப்போது அதே கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அது கூட கொஞ்சம் கடுகு, சோம்பு, இது ரெண்டுமே நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட வெறும் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள், ஒரு ரெண்டு பட்டை, ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய், கொஞ்சோண்டு கசகசா, ஒரு மூணு பச்சை மிளகாய். இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே பிரட்டி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சீங்க, தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கூட சிக்கன் இருக்காது, ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. எல்லாத்துக்கும் சாதம், சாப்பாடு, சப்பாத்தி, எல்லாத்துக்கும் இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதை தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போது நல்லா ஒரு கிலோ கறி எடுத்திருக்கேன் நான், அது நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன். இதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கறி வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு, அவ்வளோதான். சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.